உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் காரணம் அஞ்சு. நோய்கள் ரெண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர நோய், வெளியிருந்து வர நோய். நான் சொல்ற அஞ்சு காரணம், உள்ளிருந்து வர நோய்க்கு அஞ்சு காரணம். ஏக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறது, கத்தியெடுத்து குத்துறாங்க, அதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகும். அதுக்கெல்லாம் எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். இப்போ பல பேருக்கு பல சந்தேகம், சரி பண்ணிக்கலாம். முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்? முடி கொட்டுறது என்ன காரணம்னா, நான் கண்ண முடி பாருங்க, கேட்டு பாருங்க, முடி கொட்டுறது என்ன காரணம்னு கண்ண முடி பாருங்க. முடி கொட்டுதல் என்பது முடி சம்பந்தப்பட்ட நோயே இல்லை, முதல்ல சொல்லிடுவோம். அடுத்தது, அந்த முடிக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்துல கெட்டு போச்சு, இல்லாம போச்சு, ரத்தின அளவு கம்மியா போச்சு, முடி கொட்டு போகுதுன்னு மனசு கெட்டு போச்சு, அறிவிட்டு போச்சு, ஒத்துக்கிறீங்களா? வெள்ள முடி அதுக்கு அடிச்சுதான் காரணம். கண்ணு சம்பந்தப்பட்ட கெட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பொற வருது, என்ன காரணம்? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டிய நீங்களே சொல்லலாம். இது அஞ்சுதான காரணம், புரிஞ்சு போச்சுங்களா? இந்த அஞ்சு சரி பண்ணா அதெல்லாம் சரியா போயிருமா? புரிஞ்சு போச்சு. காது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் என்ன காரணம்? இது அஞ்சு சரி பண்ணா சரியா போயிடும். மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ், வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, தும்மல், விக்கல், இருமல், ஆஸ்மா, வீசிங், இதெல்லாம் என்ன காரணம்? டிபியெல்லாம் நோயிலும் மூக்கோ காரணம் இல்ல. இந்த அஞ்சை சரி பண்ணா அந்த உறுப்புகள் சரியா போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் சரியா போயிருங்களா? வேலை போச்சு. வாய் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, பல்லு உடையுது, பல்லுல கரை இருக்குது, இல்ல பல்லுக்குள்ள தேய்ச்சி போச்சு, உடஞ்சு போச்சு, ஒழுங்கா மெல்ல முடியல, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது அஞ்சை சரி பண்ணா பல்லு சரியா போயிருமா? திக்கு வாய், ஏன் திக்கு வாது? இது அஞ்சு குறை, வேற ஒண்ணு அஞ்சு சரி பண்ணி பாருங்க, திக்கு வாய் சரியா போகும். உதடு சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, எல்லாத்துக்கும் இது அஞ்சுதான் காரணம். இறுதி சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, பிபி, வாது விரிஞ்சிச்சு, சுருங்கிருச்சு, இறுதியில் ஓட்டம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அஞ்சுதான் காரணம். பார்த்தோமா, இது சரி பண்ணா அதை சரியா போயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ணம் போனாது, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எல்லாத்துக்கும் இது அஞ்சு சரி பண்ணா சரியா போகுமா? புரிஞ்சு போச்சு. கிட்னில கல் இருக்கு, மூத்திரப்பையில கல் இருக்கு, என்ன காரணம்? அது கல் இல்லைங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்புலையும் கல்லு வராது. கல்லு கல்னு சொல்றாங்க, தப்பு. கிட்னி கல்னா என்ன? கிட்னில ரத்தத்தில் உள்ள கெட்ட பொருளை எல்லாம் கிட்னிக்கு வருமா? அது மூத்திரப்பை கலப்புமா? மூத்திரப்பை வெளியிருப்புமா? கிட்னிக்கு வர்ற கெட்ட பொருள்கள், கால்சியம் அயன், சோடியம், மெக்னீசியம் போன்ற யூஸ் பண்ண பொருள்கள் அங்க வருது, யூரியா. இது என்ன பண்ணும்? தூக்கி வீச டைம் இல்லாம சில பிரச்சனையினால அதெல்லாம் ஒன்று சேர்ந்து கல்லா மாறிடும். கிட்னியில் யாருக்காவது கல்லு வந்தா கேட்டு பாருங்க, அந்த கல்லுக்கு ஒரு பேர் இருக்கும், அது தாவு பொருளோட பேரா தான் இருக்கும். கால்சியம் கல், அயன் கல், சோடியம் கல், இப்படி ஒரு கல்லுக்கு ஒரு பேர் இருக்கும். அது ஒரு மினரல், மினரல்லாம் ஒன்று சேர்ந்து கல்லா மாறிக்கும். இந்த அஞ்சையும் சரி பண்ணா கிட்னிகள் ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருங்க. கால்பிளடர் ஸ்டோன், இது அஞ்சு சரி பண்ணா அது கரைஞ்சிடும். ஸ்டோன் இல்ல, வைட் கட்டியா இருக்கு, கர்ப்பையில கட்டி. ஏன் கட்டி வருது? கர்ப்பை மாசம் மாசம் அது மென்சஸ் வருது இல்லைங்களா, அது வெளியே போகணும் இல்லையா? மொத்தமா வெளியே போகாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா தங்கி, நீங்க மருந்து மாத்திரம் சாப்பிட்டு அதிகமா போகணும், சீக்கிரம் போகணும், லேட்டா போகணும், நாளைக்கு கோயிலுக்கு போகணும், இன்னைக்கே போகணும், இப்படி எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு அடிக்கடி மருந்து மாத்திரம் சாப்பிட்டு வித்தியெல்லாம் பண்றீங்கல்ல, அது நான் உங்களுக்கு தங்கிடும். தங்கி தங்கி நான் கட்டியா மாறிடும். இது அஞ்சு ஒழுங்கா போனோம்னா அது இருக்கிற கழிவுல வெளியே போயிடு, முடிச்சு போச்சு. இப்படி பித்தப்பையில கல், கருப்பையில கட்டி, மூத்திரப்பையில ஸ்டோன், இதெல்லாமே இந்த அஞ்சு சரி பண்ணா சரியா போயிருங்க. ஆண்மை குறைவு, ஆண்மை குறைவு என்ன? இந்த அஞ்சுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த உறுப்புக்கு பலம் கிடைக்கல. நீ நினைக்கிற மாதிரி கண்ணு, காது, மூக்கு, கிட்னிக்கு மட்டும் தனித்தனி வைத்தியம் இல்ல, எல்லாம் ஒண்ணு சொல்லணும். அப்ப ஆண்மை குறிவு ஒண்ணுதான், அதுக்கு தனி வைத்தியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் ஒழுங்கா இருந்தா அது ஒழுங்கா இருக்கும். ஆண்மை குறிவுக்கு ஒரு கதை சொல்றாங்க. உங்க வீட்டுல உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? தாராளமா செலவு பண்ணுவீங்களா? கார்ல போவீங்க, டேங்க் ஃபுல் பண்ணுவீங்க, பெட்ரோல், டிப்ஸ் கொடுப்பீங்க, அப்படியே 10 வெள்ளி தூக்கி வீசுவீங்களா, 100 வெள்ளி தூக்கி வீசுவீங்களா டிப்ஸ்? ஏன், கோடிக்கணக்கா பணம் இருக்கு, தாராளமா செலவு பண்ணுவீங்களா? அனாவசியம் அவசியம் என்ன செலவு பண்ணுவீங்களா? திடீர் நஷ்டம் ஆயிடுச்சு, தொழில கையில 1000 வெள்ளி இருக்கு, என்ன பண்ணுவீங்க? பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்களா? கார்ல போக மாட்டீங்க, பஸ்ல போவீங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க, கம்மி செலவு சாப்பிடுவீங்களா? என்னாச்சு? அதிகமா வருமானம் இருக்கும் பொழுது அவசியம் அனாவசியம் ரெண்டுக்குமே செலவு பண்றோம்.
அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. பணம் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது அவசியத்தை மட்டும் யோசிப்போம், அனாவசியத்தை கட் பண்ணுவோமா? யாருடைய உடம்புல பிராணம் இல்லையா, பிராணம் தான் பணம் வருமானம். யாருக்கு நிறைய பிராணம் இருக்கோ எல்லா நோயை குணப்படுத்துறதுக்கு செலவாகும். இந்திரன் மாதிரி ஒரு புக்கு படிச்சு அப்படி கிரு ஞாபகம் நிற்கும். ஞாபக சக்தி, கண் பார்வை, ஷார்ப்னஸ், தெளிவு, ஞானம் எல்லாமே வரும். எப்படி? உடம்புல பிராணம் நிறைய டயர்டாகும், 24 hours எனர்ஜியா இருக்கும். பிராணம் உடம்புல கம்மியான என்ன ஆகும், செலவாக வச்சு ஒண்ணும் இல்லையா? உடம்புல இருக்கிற நோய், ஏகப்பட்ட நோய் வந்துடும். உடம்பு எதிரியா பண்ணும், எப்ப உடம்புல ஏகப்பட்ட நோய் வந்து பிராணம் ரொம்ப கம்மியா போச்சோ, இவர் உடம்பெல்லாம் நோய் இருக்குமாமா, இத குணப்படுத்துறதுக்கே பிராணம் பத்துலையாமா, இவருக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கேடாக புடுங்கி வச்சுக்கோம். இதுக்கு பேர் தான் ஆங்கில கல்வி. நாம என்ன பண்ணுவோம், அப்படி கேரளா பக்கம் போய் சிட்டுக்குரு லேரி அது இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுவோம். என்ன ஆகும், உடம்புல நோயை குணப்படுத்துற இயக்க சக்திக்கான சக்திய இந்த லேரியை புடிச்சு உறிஞ்சிக்க கொடுத்துருமா? என்ன ஆகும், 6 months சூப்பரா இருக்குங்க, 6 months படுத்த படுக்க போயிருவீங்க. இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. ஆன்மீகம் என்ன பண்ணுவோம், முதல்ல உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துவோம். எல்லா நோயும் குணப்படுத்தி முடிச்ச உடனே சக்தி அதிகமா இருந்தா என்ன ஆகும், தாராளமா செலவு பண்ணலாமா? புரிஞ்சுக்கங்க, சில விஷயத்த ரகசியமா சொல்லுவேன். சம்பாதிக்கிறத பத்தி முதல்ல யோசிங்க, செலவு பண்றத பத்தி யோசிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் டெய்லி செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியது, சம்பாதிக்கிறதே இல்லை சக்தியை. அப்போ பிராணன் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், நல்ல பழக்கங்கள், இந்த கிளாஸ் சொல்லித்தர இல்லைங்களா? எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண என்ன ஆகும், உடம்புல பிராணன் அதிகமா இருக்குமா, எல்லா நோய் குணமாயிருமா, ஆரோக்கியமா இருக்குமா, டெய்லி நிறைய சம்பாதிப்பீங்களா, வச்சுட்டு போறீங்க, தாராளமா செலவு பண்ணிக்கலாம், அளவுக்கு அதிகமா கிடைக்குங்க. அதனால ஆன்மீகத்திற்கும் இது அஞ்சையும் சரி பண்ணா போதும். குழந்தை இன்மைன்னா என்ன, இந்த அம்மாவுக்கு இந்த 5 1/2 மூணம் என்னமோ கெட்டு போச்சு, அந்த ஐயாவுக்கு 5 1/2 மூணம் கெட்டு போச்சு. இப்ப என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் போது குழந்தை வரல. யாருக்கு எங்க பிரச்சனையும் தெரியுமா, எத்தனை காரணம் இருக்கிறதுக்கு, 1000 காரணம் இருக்குமா, குழந்தை பத்துக்காம இருக்கு, யார் கண்டுபிடிக்கிறது? ஸ்கேனர் போட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஒண்ணு இல்லைங்க. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் இந்த 5 விஷயத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டா இருக்கிற எல்லா உறுப்பு நோய் குணமாகுமா? அப்ப என்ன பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுமா? ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்துடும். ஆனா சித்த வைத்தியர்கள் பேர்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு குழந்தை இன்மைன்னு சொல்லி யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டாக்டர் போய் பாத்தீங்கன்னா சித்த வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு நாம் சொல்லிருக்காங்க, பெண் மலடு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் மலடுத்தன்மை வரும் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, ஏன் தெரியுமா சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க. பெண்களுக்கு உடம்பு இருக்கா, ஆண்களுக்கு உடம்பு இருக்கா, மாட்டுத்தன்மை ரெண்டு பேருக்கு வருமா? அது என்ன, பெண்களுக்கு வராது ஆண்களுக்கு மட்டும் வரும், ஏன் தெரியுமா சொல்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா போவீங்க. இவங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகும், அவனே கழுவி விட்டுருவாங்க. இந்த டாக்டர்கள், இந்த சித்த வைத்தியர்கள் அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்றதுக்காக பெண் மகளே கிடையாது ஆண்களோட தான் இருக்குன்னு தப்பா சொல்லி கொடுத்து அந்த ஆம்பளை மேல கெட்ட எழுத்து வந்து உண்டு பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பெண்ணுக்கு மடல் வரும், ஆணுக்கு மடல் வரும். என்ன சொல்றேன், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ரெண்டு பேரும் 5 நிமிடம் ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஆரோக்கியமானீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை கொடுத்துருமா? இதுக்கு மேல என்ன ஐடியா வேணும், உங்களுக்கு முடிச்சு முடிச்சு அவ்வளவுதான். இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, தொட வலிக்குது, என்ன காரணம், 5 சரி பண்ணா சரியா பண்ணிடலாம். மூட்டு முழங்கால் வாதம், ரொமட்டட் ஆர்த்ரைடிஸ், 5 சரி பண்ணா சரியா போயிடும். 5 சரி பண்ணா சப்ரஸ் சப்ளை ஆகுமா, ரொமட்டட் ஆர்த்ரைடிஸ் குணமாயிடும். கெண்டைக்கால் வலிக்குது, உள்ளங்கால் வலிக்குது, குத்துது, உடையுது, எரியுது, எல்லாத்துக்கும் என்ன காரணம், 5 சரி பண்ணா சிறுகள் சரியா போயிடும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சோரியாசிஸ், எல்லாத்துக்கும் என்ன காரணம், 5 சரி பண்ணா சரியா போயிடும். ஃபிக்ஸ் வலி பெரியா வருது, நரம்பு இருக்கு இல்லைங்களா, நரம்புக்கு இந்த 5 ஒரு பிரச்சனை வந்தா பிட்ஸ் வரும், இந்த 5 சரி பண்ணா பிட்ஸ் சரியாயிடும். வலிப்பு வெரிகோஸ் வை, நரம்பையே சுருண்டுது. இந்த பம்பு சொன்ன பாத்தீங்களா, இந்த பம்புக்கு அதிக வேலை கொடுத்தா நரம்பு சுருண்டுரும். நிக்கிற வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, இந்த பம்ப் என்ன பண்ணும், பம்ப் பண்ணி முடியாம நரம்பு சுத்தி வச்சிடும். கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்போ அதுக்கு 5 காரணம் சரி பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா போகும். கேன்சர், எய்ட்ஸ், தைராய்டு, பாருங்க ஆரம்பத்தில் சொன்னேன்,
எல்லா நோய்க்கும் அஞ்சு காரணம் சொன்னா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து முடி கொட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணு மூக்கு வாய் இறங்கிட்டு வந்தா கீழே எல்லாருக்கும் அதை கேட்டே இருந்தீங்களா? ஏன் தெரியுமா சொன்னேன்? முதல்ல சொல்லிட்டேன் எல்லா நோய்க்கும் அஞ்சு காரணம். உங்க திருப்திக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் பாத்துட்டே இருந்திருப்பீங்க, நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லையே. பாத்துட்டே இருந்தீங்களா? உங்க நோய் சொன்னோம்னா அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வந்துச்சா? சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க, இந்த லிஸ்ட் நம்ம நோய் இன்னும் வரவே இல்லையே. கடைசியா வருவாங்க, தனியா வந்து சார் சார் அந்த லிஸ்ட் சொன்னீங்களே, என் நோய் பத்தி சொல்லவே இல்லைங்களே அப்படி வந்து கேட்டீங்கன்னா இப்பவே சொல்லிடுற, அதுக்கு அஞ்சு காரணம். சில பேர் அஞ்சு நாளும் மீட்டிங் முடிச்சு கடைசியா வந்துட்டு, சரி அதெல்லாம் சரி சார், எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் ஒண்ணு புரியலன்னு அர்த்தம். எல்லா நோய்க்கும் இந்த அஞ்சு தாங்க காரணம். இது அஞ்சை சரி பண்ணா நமது உடம்பில் எல்லா நோயும் குணமாகும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக அஞ்சு காரணம் அஞ்சு காரணம் சொன்னீங்களா? அஞ்சு காரணம் எல்லாம் இல்ல, ஒரே காரணம் தான். கொஞ்சம் மேல போலாமா? அட்வான்ஸ் சொல்லல. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரத்தம் கெட்டு போறதுதான் காரணம். இனிமேல் யாருக்காவது நோய் வந்தா ஏன் ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு, அதான் நடந்திருக்கு. உங்க ரத்தம் எப்படி எல்லாம் கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நோய் பேர் வந்திருக்கு. உறுப்பு கெட்டு போயிருக்கு அவ்வளவுதான். அடிப்படை என்ன? ரத்தம் கெட்டு போச்சு. ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குது, அது ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் எல்லா நோயும் குணப்படுத்துன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த திரவம் என்ன, அந்த சுரப்பி என்னன்னு பாக்கலாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த சுரப்பிக்கு பேரு எலும்பு மச்சைகள், bone marrows. அது சுரக்கிற திரவம் என்ன? ரத்தம். ரத்தம் தான் சாதாரணம் இல்ல. உடனே கேட்பீங்க, எங்க எல்லாத்துக்கும் ரத்தம் இருக்குல்ல, அப்படியே நோய் இருக்கு. ரத்தம் தான் சாதாரணம் இல்ல. கேட்டுங்க, எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வீரியத்தோட சுத்தமா இருக்கிற ஒரு துளி ரத்தம் எந்த செல்லுகிட்ட போகுதோ அந்த செல்லு கதவு தொடர்ந்து அதுக்கு என்ன பொருள் வேணுமோ அது நல்ல பொருளா தேவையான அளவு சுத்தமா இருந்துச்சுன்னா எடுத்தா அது நோய் குணமாயிருமா? அப்போ நகம் அழுகி போச்சு, இதுக்கு என்ன மருந்து? சுத்தமான ரத்தம் இங்க சப்ளை ஆனா சரியா போயிருமா? கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, சுத்தமான ரத்தம் கிட்னி பக்கம் போச்சுன்னா கிட்னி புதுசா மாறிக்குமா? மூட்டு தேஞ்சு போச்சு, சுத்தமான ரத்தம் போனா மூட்டு சரியா போயிருமா? கண்ணு கெட்டு போச்சு, சுத்தமான ரத்தம் போனா கண்ணு சரியா போயிருமா? இதுல இருந்து என்ன புரியுது? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒன்றரை நாளா உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக. இவ்வளவுதான், நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே அரு மருந்து சுத்தமான ரத்தம். அவ்வளவுதான். இந்த ஒரு சென்டென்ஸ்க்காக தான் ஒன்றரை நாள் ஆயிருக்கு. இது புரிஞ்சா போதும், இதுக்கு சொன்னதான் மறந்துருங்க. ஃபைனல் புரிஞ்சுச்சுங்களா? சுத்தமான ரத்தம் எந்த உறுப்பு கிட்ட போகுதோ அந்த உறுப்பு குணமாயிருமா? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து என்ன? சுத்தமான ரத்தம். அவ்வளவுதாங்க. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி போன்ற மருந்து மாத்திரை கொடுக்குற கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, உங்க கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்காக மருந்து மாத்திரை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒரே மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க, ஒரே மருந்து சாப்பிட்டுருக்கீங்க தெரியுமா? மருந்து மாத்திரை மூலமா குணப்படுத்த ட்ரை பண்ணா அப்படித்தான் பத்து வருஷம் ஆகும். பாலுக்குள்ள சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்? நம்ம ரத்தம் பிறக்கும் போது ஒழுங்கா இருந்துச்சுல்ல, இப்ப கெடுத்துமில்ல, கெடுத்தது நாம தானே. நாம சரி பண்ணா இயற்கை மருந்து மாத்திரை மூலமா செயல் பண்ணா அது டெம்பரரி. அப்ப கொடுத்துட்டே இருக்கணும். உங்க ரத்தத்துல கால்சியம் இல்ல, ஒரு மாத்திரை போறீங்க, அது கால்சியம் சப்ளை பண்ணுது. இப்ப நாங்க உள்ள போயிட்டு இருக்கா, அது உள்ள போறவங்க எல்லாம் இருக்குமா, தீந்து போயிருமா? ரத்தத்துல ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப நாளைக்கு இருக்குமா? செல்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருமா? தீந்து போயிருமா? மறுபடியும் வலிக்கும், மறுபடியும் சாப்பிடுவீங்க. ஒரே மருந்து ஒரே மாத்திரை ஏன் ரொம்ப வருஷமா சாப்பிடுறீங்கன்னா, இந்த மருந்து மாத்திரை ரத்தத்தில் ஒரு பொருளை சப்ளை பண்ணுது, அது தீந்து போனோம், மறுபடியும் வலிக்குது, மறுபடியும் அதே மாத்திரை சாப்பிடுறீங்க. ஏன்? இயற்கையா சப்ளை பண்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கல. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோ தெரப்பி, மூத்ரா, ரேகி, பிராணிகளின் டச்சு கிளீனிங், இந்த மாதிரி சில தெரப்பி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மருந்தே இல்லை. அவங்க என்ன பண்ணி பண்றாங்க?
அவங்களும் உங்க ரத்தத்தை சுத்தம் பண்றாங்க, மருந்து இல்லாம சுத்தம் பண்றாங்க. அக்குபஞ்சம்னா என்ன? ஒரு நோய் இருக்கு, அக்குபஞ்சம் டாக்டர் போய் பாக்குறீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? நாடி பார்ப்பாரு, ஒரு ரெண்டு நிமிஷம் நாடி பார்ப்பாரு. உடம்புல 361 புள்ளி இருக்கு, நல்லா கேட்டுங்க, 12 நாடி இருக்கு, 12 நாடி புடிச்சு பார்ப்பாரு. உடம்புல இருக்கிற 12 உறுப்புக்கு 12 நாடி அவர் கால்குலேட் பண்ணுவாரு. 12 உறுப்புல எந்தெந்த உறுப்புல எனர்ஜி இருக்கு இல்லைங்கிறத நாடி காப்போம். பார்த்தாச்சா, எந்தெந்த உறுப்புல எனர்ஜி இல்லையோ அந்த உறுப்புக்கு எனர்ஜி கொடுக்கற வேலையை மட்டும்தான் இந்த அக்கு கொஞ்சம் டாக்டர் பார்க்கறாரு. 361 புள்ளியில எந்தெந்த புள்ளியை தொட்டா இவங்களுக்கு அந்தந்த உறுப்பு ஆக்டிவேட் ஆகும் கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ். அப்படி தொடுவாரா, ஊசி போடுவாரா, அந்த உறுப்பு எந்திரிச்சிடும். எந்திரிச்சுனாலும் ஒருவேளை நீங்க ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தா அது ஒரு 40 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு வேலை செஞ்சிருக்கும். தொட்டம் இன்னைக்கு வேலை செய்யுமா? 40 டேஸ் மிச்சம். அதான் பண்றாரு, செஞ்சு பண்றாரு, உங்க ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலைய சீக்கிரமா செய்ய வைக்கிறாரு. ஆனா மருந்து மாத்திரம் இல்லை, ஆனா நோய் குணமாகுது. யோகா பண்ணா நேரடியாக நோய் குணமாகாது. காலையில் யோகா பண்ணீங்கன்னா, யோகா பண்ணிட்டு போய் ஒரு இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? யோகா நல்லபடியா சீச்சாரு, இட்லி நல்லபடியா ஜீரணமாகி ரத்தத்தை சுத்தம் பண்ணுதா? யோகா மூச்சு பயிற்சி தியானம் என்ன பண்ணு தெரியுமா? உங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணது இயற்கையா. அப்ப யோகா பண்ணாலும் நோய் குணமாகுதுல்ல? ஏன்? ரத்தத்தை இயற்கையா சுத்தம் பண்ணுது, சைட் எஃபெக்டே இல்லை. அக்குபஞ்சர், நீலோதெரபி, முத்ரா, இதெல்லாம் பாருங்க, மருந்து மாத்திரை இல்லாத தெரபி தானே. எல்லாரும் குணப்படுத்துற குணப்படுத்துற சொல்றாங்கல்ல, குணம் ஆகுது. எப்படி ஆகுது? ரொம்ப சிம்பிள்ங்க. மருந்து மாத்திரை கொடுக்கற எல்லா கம்பெனியும் மருந்து மாத்திரை மூலமா சுத்தம் பண்றாங்க, மருந்து மாத்திரை கொடுக்காத எல்லா வைத்தியமும் மருந்து மாத்திரை இல்லாம இயற்கையா சுத்தம் பண்றாங்க. ஆக மொத்தம் உலகத்துல இருக்கிற எல்லா வைத்தியத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேங்க. எல்லா வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, உங்க ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்றது. ஆனா ஏன் நோய் குணமாக மாட்டேங்குது? டாக்டர்கள் டெய்லி சுத்தம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நாம டெய்லி கெடுக்கிற வேலையை பார்த்துட்டே இருக்க பிரச்சனை. கெடுக்கிறத முதல்ல நிறுத்தணும், யமம் நியமம். இதை செய்யக்கூடாதோ முதல்ல ஸ்டாப் பண்ணணும், அப்புறம்தான் நல்ல பழக்கத்தையே பழகணும். நாம என்ன பண்றோம்? பொறுப்பு டாக்டர் விட்டுறோம், நம்ம டாக்டர் போனோம்ல, மனசு மொத்தம் ஸ்டார்ட் ஆச்சல, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன், அவ்வளவுதான். தரணும் நம்ம கிட்ட தான் இருக்குது. கெடுக்கிறது நாம, குணப்படுத்துறது டாக்டரா, நாம தான் கெடுத்தோம், நாம தான் சரி பண்ணணும். இது சுலபமான ஐடியாங்க. இது வரைக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியத்தை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் லேட்டஸ்டா இப்போ மருந்தே இல்லாத வைத்தியம் ஃபேமஸ் ஆகிட்டு வருதா? இப்ப அதோட லேட்டஸ்ட் மருத்துவரே இல்லாத வைத்தியம், நமக்கு நாமே வைத்தியம் முடிஞ்சு போச்சு. அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு டெக்னிக் என்ன கேப்பீங்களா? ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு டெக்னிக்கே கிடையாது. என்னங்க, 5 நாள் வேஸ்ட் பண்ணிருக்காங்க? இது நம்பிட்டு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், தெரிஞ்சு அதனால கடைசி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நமது உடம்பில் வரும் அனைத்து நோய்களுக்கும் காரணம் ரத்தம் கெட்டு போறது, ரத்தத்தை சுத்தம் பண்றதுதான் வைத்தியம். நோய்கள் உறுப்புகள் இல்லை, ரத்தத்துலதான் இருக்கு. இன்னும் யாருக்காவது சந்தேகம் இருந்தா கடைசியா ஒரு உதாரணம், யாருக்காவது மூட்டு வழியில் ஆஸ்பத்திரி போனீங்கல்ல, கையில ஊசி போட்டாங்கல்ல, என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா, மூட்டு தானே வலிக்குது, இந்த டாக்டர் ஏன் கையில ஊசி போட்டாரு அப்படின்னு யோசிச்சீங்களா? ட்ரீட்மெண்ட் இது கையில வலி கையிலா இருக்கு, மூட்டு தானே இருக்கு. புரிஞ்சுக்குங்க, மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. உங்க ரத்தத்துல மூட்டிலிருக்கு செல்களுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சு. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்க எல்லாம் நல்லா போயிருவீங்களோ, நல்ல நல்ல சொல்லியே கொடுக்காம மருந்து மாத்திரை எல்லாம் கண்டுபிடிச்ச என்ன பண்ணிட்டாங்க, ஊசியில சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கையில் இல்ல, மூட்டில் இல்ல, ட்ரீட்மெண்ட் ரத்தத்துல. அந்த ஒரு ரத்தம் கலந்து இல்லையா,
அந்த பொருள் ரத்தம் வழியா சுத்திக்கிட்டு மூட்டுக்கிட்ட வரும்போது மூட்டு எடுத்து சாப்பிடுதா? இப்ப சொல்லுங்க, இது மூட்டு வழியா ரத்தம் கெட்டு போனதா? முடிஞ்சு போச்சு. எனக்கு சின்ன வயசுல கண்ணு வலிச்சிருக்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், என்ன டாக்டர் பண்ணாரு, குப்புற படுத்து வச்சு இங்க ஊசி ஊத்திட்டாரு. அப்பதான் யோசிச்சேன், எனக்கு இதுதான வலிக்குதுன்னு சொன்னேன், அதுவா வலிக்குதுன்னு சொன்னேன், அங்கதான் ஊசி ஊத்திட்டாரு. அப்புறம் தான் புரிஞ்சுது, அங்க குத்துற ஊசி ஒரு பொருள் ரத்தம் வழியா சுத்திக்கிட்டு கண்ணு கிட்ட போய் கண்ணு குடமாயிருச்சு. அப்பதான் யோசிச்சேன், கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே இல்லை. காது வலிக்குதுங்க, வாயில மாத்திரை சாப்பிடுறீங்க, வாயில மாத்திரை சாப்பிட்டா காது எப்படி குணமாகுது? அப்போ வாயில சாப்பிட்ட மாத்திரை ஜீரணமாகி ரத்தத்துல போய் கலந்து அதை சுத்திக்கிட்டு காது கிட்ட போகும்போது காது குணமாகுதா? இப்ப சொல்லுங்க, ஊசி மருந்து மாத்திரை மூலமா குணமாகுது குணமாகுதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே, அது உறுப்பு சம்பந்தப்பட்ட நோயா? கிடையாது, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். இது புரியலீங்க, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் இது அஞ்சுதான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, என்ன பண்றாங்க, உங்களை படுத்து வச்சு ஒரு டப்பா மாட்டுறாங்களா, வெள்ளக்காய் டப்பா, என்ன சொல்றீங்க, குளுக்கோஸ் டப்பா பேசிட்டீங்களா? அது குளுக்கோஸ் இல்ல, ஒரு சில இடத்துல குளுக்கோஸ் மாட்டுவாங்க, சோடியம் பிளட் மாட்டுவாங்க, நிறைய டிஃபரெண்ட் டைப் இருக்கு. கையில ஊசி சொல்றாங்களா, ஒரு டப்பா மாட்டிருக்கா, கோமால படுத்திருக்காரா, 3 மாசம் எந்திரிக்கவே இல்லை, வாயில சாப்பாடு போகல, தண்ணி குடிக்கல, மூத்திரம் மட்டும் போயிட்டு பாத்துக்கீங்களா, குளுக்கோஸ் டப்பா மட்டும் மாத்தி 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 வச்சுட்டு இருப்பாங்க. கேக்குறேன், எப்படி உயிரோடு இருக்கிறாரு? அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எப்படி இருக்கிறாரு? சாப்பாட்டு மூலியமா என்ன பொருள் உள்ள போகுதோ, தண்ணி மூலமா என்ன பொருள் உள்ள போகுதோ, அந்த பொருள் கடைசி என்னவா மாறுமோ அந்த பொருளை இந்த டப்பா வழியா கையில் எடுக்கிறாங்களா? இந்த கையில் எடுக்கும் போது கண்ணுக்கு தனி டப்பா மூக்கு தனி டப்பா வச்சாங்களா? ஒரே டப்பா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணி உள்ள போயிட்டு இருக்கா? அப்போ ஒரே ஒரு பொருளை சொட்டு சொட்டா அமைச்சுட்டா எல்லா செல்லும் உயிரோடு இருக்கா? இதுல இருந்து என்ன புரியுது, ரத்தம் தான் நோய். ரத்தத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்பதான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கேல்சியம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது எந்த உறுப்பு எந்த உறுப்பு டேமேஜ் ஆச்சு தெரியுமா? கடையை வந்து கடைக்கு மேல லாரிட்டே ஏறிக்கும், கடை நசுங்கி போயிருக்கும். இப்ப என்ன பண்றது, மருந்து கொடுத்து ஆகணும், தைராய்டு மேல கம்மி ஏறி இருக்கும், தைராய்டு வேலை செய்யாது, அடிபட்டு இருக்கும், வேலை செய்யாது. அப்ப தைராய்டு செக் பண்ணி தான் ஆகணும், தைராய்டு மாத்திரம் சாப்பிட்டு தான் ஆகணும். நான் வேண்டாம் சொல்றேன், எப்போ எமர்ஜென்சியில மட்டும்தான் நாம ரத்தத்தின் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பண்ணி ரெடி பண்ணுவாங்க. பாத்துக்கீங்களா, ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் மாஸ்க் எதிரிமா பண்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ அதை மெயின்டைன் பண்றாங்க இல்லைங்களா? மெயின்டைன் பண்ணா உடம்பு இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரும். இது வந்து எமர்ஜென்சி, வீட்டுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடாது, எல்லாமே இருக்கணும், அவ்வளவுதான், நல்ல பொருளா இருக்கணும், சரியா இருக்கணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, 3 மாசம் கோமால படுத்திருக்கிற ஒருத்தருக்கு வெறும் குளுக்கோஸ் தண்ணி மட்டும்தானே உள்ள போகுது, இந்த இடத்துல மட்டும் உள்ள போகுது, எப்படி எல்லா உறுப்பும் காப்பாத்திட்டு இருக்கு? அப்ப தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி வைத்தியம் பண்ணாங்களா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான், எந்த நோயா இருந்தாலும் ஒண்ணு கையில ஊசி போடுறாங்க, இல்ல பின்னால போடுறாங்க. அப்ப என்ன இருக்கும், எங்க ஊசி போட்டாலும் வேலை செய்யல. அப்ப நோய் உறுப்புகள்ல கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். அதனால ஃபைனல் இப்ப என்ன வந்துருக்கோம், உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் 5 காரணம், அடுத்து 5 இல்ல 1 காரணம், ரத்தம் கெட்டு போறதா நோய். முடிச்சு போச்சுங்களா? இதுல 5 5 பார்க்க முடியலா? இந்த 5ல 3 தான் நம்பகிட்டு இருக்கு, 2 உடம்பு பார்த்துக்கும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நம்ம வேலைங்க, ரத்த ஊரை நீங்க ஊற வைக்க முடியும், அது எதுவும் கொஞ்சம் தானா பார்த்துக்கும். இது ரெண்டையும் நீங்க ஒழுங்குபடுத்தினா இது ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்காயிருமா? இது நம்ம கையில கிடையாது, மனச ஒழுங்கா வச்சுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு, அறிவை சரிப்படுத்த நம்ம கிட்ட இருக்கா, செல்கள் புதுசா உருவாகுது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா அறிவு இருக்கும் இல்லையா, இது நம்ம வேலை கிடையாது. பாருங்க, 5 5 சொல்லலாம், 5ல 2 நம்ம வேலை கிடையாது. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறதும் மனச ஒழுங்கா வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, ரத்தம் ஊறுறதும் அறிவை சரிப்படுறதும் உடற்குடிய வேலை. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களை எப்படி குணப்படுத்துறது, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சுக்கிறது எப்படின்னு டெக்னிக்கு நம்ம கத்துக்க போறோம், மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு கத்துக்க போறோம், இத மூளையும் சரி பண்றது எப்படிங்கறது கத்துக்கிட்டோம்னா
மற்ற எல்லாத்தையும் உடம்பு பார்த்துக்கும்.